நாட்டின் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று சுகாதார உரிமை மசோதா மீதான விவாதத்தின்போது பதிலளித்து பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் உடல்நல மையங்கள் 1.5 லட்சம் அளவுக்கு ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதுவரை 1,22,000 இத்தகைய மையங்கள் செயல்பாட்டில் இருந்து வருவதாக கூறினார். இந்த மையங்களின் மூலம் 13 வகையான தொற்றா நோய்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதுடன் பல்வேறு புற்றுநோய்களுக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் 2.5% தொகையை சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுவதாக அவர் கூறினார். சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் குறைந்த செலவில் சுகாதார வசதிகள் எளிதில் கிடைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தாா்.